சமயம் வந்து அடாப்ட் ஆகிட்டு கம்ஃபர்டபுள் காஸ்டியூம் இது தனியாக தெரியணும் அப்படிலாம் இல்லை நமக்கு உடைன்றது என்ன நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதுதான் மை பிக்ஸ் அப் திடீர்னு ஒரு நாள் வாங்கி கொடுத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரி நம்ம லுக் அண்ட் ஃபீலுக்கு எடுத்து சூட்டுங்க லிட்டில் பெட் சூப்பர் அதனால இதுலயே தான் சுத்திட்டு இருக்கேன் எங்க போனாலும் எங்களுக்கு என்ன தயாரிப்பாளர்னா ஒரு ஸ்டீரோ டைப் இருக்கும் இல்லாத மக்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து கராராக தான் இருப்பாங்க ரக்கர்டா இருப்பாங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இல்லை வெள்ளை பேண்ட் இவர் ரங்கா மாதிரி கேரக்டராக இருக்கும்னு பட் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கீங்க ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கீங்க ஏன் சார் அந்த இல்லை நான் என்ன நான் ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு சொன்னதும் கிடையாது நான் சொல்லிக்குவோம் போயிடேன் நான் சி ஐ கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஸோ சினிமாக்கும் எனக்கும் சம்பந்தம்னு பார்த்தா நானும் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேன் ஸோ சினிமா வந்து இஸ் லைக் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஐம் கம் ஃப்ரம் மதுரையிலேருந்து வந்த ஒரு பையன் ஸோ எங்களுக்கு அங்கே பொழுதுபோக்கு அம்சம் பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சினிமாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ அங்கேருந்து பெங்களூர் லவ் மேரேஜ் கார்த்திக் சுப்ராஜ் தங்கச்சியில் லவ் பண்ணோம் ஸோ கார்த்திக் சுப்ராஜ் பி மை மாச்சான் இதெல்லாம் நான் சொல்கிறது கார்த்திக் சினிமாக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் காலேஜ் முடித்தோம் ஆக்சுவலாக அந்த டைமில் ஸோ பெங்களூரில் வி ஆல் யூஸ் லிப் டுகெதர் ஸோ அப்போயிலேருந்து கார்த்திக் கூட இருக்கிறதுனால வி டிஸ்கஸ் லார்ட் ஆஃப் ஃபிலிம் ஸ்டர்ஸ் அண்ட் பிகாஸ் ஈ வாஸ் அப்போ தான் ஷார்ட் ஃபிலம்ஸில் யூ யூஸ் ட்ரைங் டு கெட் அண்ட் டூ இட்

படம் மிகப்பெரிய வெற்றி அண்டு கார்த்திக் ஓவர் நைட் ஹி பிகேம் ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் வித்தவுட் அசிஸ்டிங் எனிபடி ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணதுனால அவரை வந்து ஒரு ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ் எல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்க ஆரம்பிச்சார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு சமஷனுக்கு வந்துச்சு ஸோ அதில் நாங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போதே ஒரு ஹண்ட்ரட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரூட்னைஸ் ஆகிய ஒரு பேங்க் ஒன்று கிரியேட் ஆச்சு ஸோ வி தாட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து ஒரு ஃபீச்சராக பண்ணலான்னு சொல்லி இதில் உள்ள ஒரு நாலு படங்களில் பண்ணி எங்களோட முதல் முதல் தியேட்ரிக்கல் சோ கால் ரிலீஸ்னு வந்து பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு படம் தான் பண்ணும் அதுதான் ப்ரொடியூசராக ஸ்டோன் பெஞ்சுக்கு முதல் படம் ஆகிடுச்சு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்க்ரீனு ஏழு ஷோ அது வந்து அப்போ சத்யம் சினிமாஸ் அப்போ ஸ்வரூப் சார் அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் அவங்க அவங்க தே வர் வெரி சப்போர்ட்டிவ் டு த ஐடியா தட் வியர் டெவலப்பிங் ஸோ அவங்க அதை எங்களுக்காக கொடுத்தாங்க அந்த ஒவ்வொரு ஷோ ஜென்ரலாக அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது அந்த செலக்டான ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கே ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதை ஃபாலோட் பை இதே தான் அவியம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் நாங்கள் பண்ணோம் அது முரளி சார் சப்போர்ட்னால ஒரு எழுபது ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணணும் ஓகே ஸோ பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் வாஸ் நாட் ஹெல்பிங் அஸ் பட் ஃப்ரம் அ பிராண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ யூஆர் ட்ரைங் டு க்ரியேட் சம்திங் அப்புறம் ஐ தாட் சிவாஜி அமெரிக்காக்கே போயிடலாம் இது வேலைக்கு ஆகலை நமக்கு எவ்வளோ நாள் பொண்டாட்டி சம்பாதிக்காமல் இருந்தால் சும்மாவே இருப்பாள் அவளும் அவளால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாள் அண்ட் அப்போ தான் திங்ஸ் காட் ட்விஸ்டட் அலிட்டில் பெட் ஃபோரஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் ஜெகமே தந்திரம் வந்து இனிஷியலாக கார்த்திக் வந்து பார்த்திங்களா சப்போஸ் டு பி ஷார்ட் இன் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஸோ ரெக்கிக்கு என்ன கூடவா பிகாஸ் நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் நான் ஐ லிவ் தேர்னால க்ரியேட்டிவாக அவன் பார்க்கும்போது ஆப்ரேஷனெலாம் போய் ஏன்னா அப்போ வந்து விர் ட்ராயிங் ஆல்பச்சினோ என்னோ போய் அப்ரோச் பண்ணலாம் அந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தனால அந்த ப்ராசஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நானும் கார்த்திக் அப்புறம் என்னோடய இன்னொரு பார்ட்னர் பவன் சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் எல்லாருமே நாங்கள் யூஎஸ் போனோம்

வெரி பிக் ப்ரொஃபைல் ஏனோ கை ஹூ சிட்டிங் இன் இன் சியாட்டல் த அதர் பிக் ஜென்டல்மேன் இஸ் ஆல் சோமசேகர் அவங்க ரெண்டு பேர் தான் எங்களை நம்பி எங்களுக்கு பணம் போட்டாங்க ஆக்சுவலாக அப்போ தான் ப்ரொடியூசராக மாறுறோம் அந்த பணம் போட்டதின் முதல் மூணு படங்கள் தான் வந்து ஒன்று மேயாதமான் ஒன்று கார்த்திகோட மோக்குரி இன்னும் ஒரு சீரியஸ் சைடில் கள்ளச்சிருப்பின் ஜி ஃபைவ் ஸோ இதுதான் ஸ்டோன் பெஞ்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கின இடம் ஸோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நேமுக்கு வந்து ஒரு பே ஒரு பேக் ட்ராப் இருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அந்த நேம் வைக்கிறதுக்கு வந்து யோசிப்போம் பொதுவாக பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் நேமுன்றப்போ நிறைய யோசிப்போம் நம்ம பார்த்து வளர்ந்த நேம்ஸ்லாமும் நிறைய நமக்கு ஆய்கானிக்காக இருக்கும் ஸ்டோன் பெஞ்ச் ரீசன் என்ன சார் ரொம்ப சிம்பிள்ங்க நானும் கார்த்திக் என் ஒய்ஃப் கோர்ஸ் கார்த்திக் சிஸ்டர் நாங்கள் வி ஆல் ஸ்டடிட் இன் எஸ்பிஓஏ மதுரை ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பசங்க ஜென்ரலாக என்னென்னா அங்கே ஸ்டோன் பெஞ்ச் வந்து அந்த வாலை ஒட்டி ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும் இந்த ஸ்கூலோட இதுல ஸோ யாருனாலும் பசங்களை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் யூ வாட் ஹேங் அவுட் இல்லை யூ பங்க் கிளாஸஸ் ஆர் கோது ஏன்னா மாப்பிள்ள ஸ்டோன் பெஞ்சுக்கு வந்துடு ஸ்டோன் பெஞ்சுக்கு வந்துடு அப்படின்பாங்க ஸோ கார்த்திக்கும் நானும் அந்த ஸ்டோன் பெஞ்சை ரொம்ப நாஸ்டாலஜிக்காக கார்த்திக் தான் ஃபீல் பண்ண ஆக்சுவலாக நம்ம ஏ அதை வைக்கக்கூடாது உடனே நானும் அதில் பார்ட் ஆஃப் த ஸ்கூல்னால எனக்கு இமீடியேட்டாக அது ரிலேட்டபுளாக இருந்துச்சு அதனாலதான் ஸ்டோன் பெஞ்ச் இன்னைக்கு வந்துட்டு ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து ஆகணும் அப்படின்னா வந்து எங்கள் ப்ரொடியூசர் நல்லா பணம் கொடுத்தாருன்னா எங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக அதில் போட்டு பயங்கரமாக ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேரக்டரும் வந்து ப்ரொடியூசர் பக்கம் தான் கையை காட்டுறாங்க அப்படின்றப்போ வந்து ப்ரொடியூசரோட டாஸ்க் அப்படின்றது ரொம்ப பெருசு சார் ஆனால் இன்னைக்கு ப்ரொட்யூசர்க்கான ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து இந்த சினிமாவில வந்து பெரிய அளவில் வந்து காட்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதாவது ப்ரொடியூசர்ன்றது என் வேலை ம் ஓகேங்களா டைரக்டர்ன்றது அவர் வேலை அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் இருக்குது அங்கீகாரம்ன்றது வந்து நம்ம பண்ணுற வேலையால் வர்றது ஒரு விஷயம் ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு ப்ராடக்டில் தான் அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அங்கீகாரம் வரும் அந்த ப்ராடக்ட் நல்லா வரலைன்னா அந்த அங்கீகாரம் யாருக்கும் வராது பட் ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஐ எம் ஆல்சோ நாட் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பட் நான் ஒர்க் பண்ண படங்களில் நான் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ ஐ ஹவ் என்ஜாய்ட் திஸ் ப்ராசஸ் ஆக்சுவலி இன்னொன்று நம்ம அந்த பேருக்காகன்னலாம் நம்ம வேலை செய்யணும் நம்ம நாலு பேர் தெரியணுன்றதுக்காக செய்கிற வேலை அது கிடையாது இது பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு அது வித்தியாசம் இங்கே இப்போ நான் வந்து ஒரு பி டு பி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கை நான் வந்து ஒரு பி டு சி பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ் கிடையாது ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு யாரும் வந்துருக்கேன் ஆனால் அந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலே என்னோட வேலை சந்தோஷம் தான் அதில் வந்து எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை நடிக்கிறவங்க டிரெக்டர் மியூசிக் டிரெக்டர் இந்த டெக்னிக் இவங்க எல்லாருமே பி டு சியை நோக்கி அவங்க வேலை செய்கிறாங்க ஸோ அதுக்கான அங்கீகாரம் அவங்களோட ஒர்க்னால் வரும் பட் ப்ரொடியூசர் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் தான் சொல்லுவேன் ப்ரொடியூசர்ஸ் லைக்கே ஃபாதர் இஸ் லைக் எ மதர் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குற பேபி தான் ப்ராடக்ட் ஸோ அதுக்கான அவங்கவுங்க அவங்க தான் செய்ய முடியும் நான் அம்மாவோட வேலையே செய்ய முடியாது அம்மா அப்பாவோட வேலையே செய்ய முடியாது

தாட் ப்ராசஸே நாட் ரைட்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ப்ரொடியூசராக அப்படி இருக்க முடியாதுதான் நான் சொல்கிறேன் இல்லை நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான் நான் அப்பானா எப்படி ஒரு வேலை செய்து அதை வேலையோட நான் நிப்பாட்ட முடியாதுல்ல ஆக்சுவலாக நான் எல்லா வேலையும் பார்க்கணும்ல அதை சுற்றி ஆக்சுவலாக அந்த அதுதான் ப்ரொடியூசரோட வேலையும் ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதே நீங்கள் தானே இல்லைங்களா அப்போ எனக்கு கார்த்திக் இந்த ஒரு ஒரு தாட் கான்ஃபிளிக் ஆஃப் தாட்டே வரும் கார்த்திக் சொல்லுவான் நீ யூஆர் அ கிரியேட்டிவ் பர்சன் அது சொல்லி நோ ஐம் நாட் அ க்ரியேட்டிவ் பேர்ஸ் ஐம்எ வெரி ஆப்ரேஷனல் பர்சன் தென் யூஆர் நாட் அ ப்ரொடியூசர் பிகாஸ் யூ ஹேவ் டு பி லிட்டில் கிரியேட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தன்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் தட் யூ ஆர் ஆக்சுவலி ரிக்கிங் இட் வெதர் இட் சக்ஸீஸ் ஆர் நாட் அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே தானே நம்ம அந்த ஸ்கிரிப்டை கேட்குறோம் அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல அந்த கிரியேட்டிவிட்டியை நம்பி தானே நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ ப்ரொடியூசரோட ஒர்க்குன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னா ஆச்சரியம் அது நடந்து அவங்களுக்கு கடவுள் இன்னும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் கையெழுத்து போட்டு போட்டுட்டு படம் ஆகி படம் பேங்க் அக்கௌண்ட்டில் வருதுன்றது பியூட்டிஃபுல் பட் நாங்கள் அப்படி கிடையாது அண்ட் நானும் அப்படி கிடையாது ஏன்னா அஸ் அ கம்பெனி இட்ஸ் அ டெரக்டர் ட்ரிவன் கம்பெனி ஒரு டேரெக்டர் என்னென்ன கஷ்டம் பார்த்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அந்த கஷ்டங்களை இன்னொரு டேரக்டர் கொடுக்கக்கூடாதுன்றது தான் ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கம்பெனி வென் வி ஸ்டார்டட் ஆக்சுவலி ஸோ ஐ கெட் இன்வால்வ் வென் ஐ சே வென் ஐ கெட் இன்வால்வ் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டுன்னா நான் பண்ணிடுவேன் அது ஜெயிக்குது தோக்குது எனக்கு தெரியாது பட் அந்த படம் ஏன் நீங்கள் ஒவ்வொரு படமும் இந்த படம் நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக அது மக்களுக்கு புரியுதா புரியல எனக்கு தெரியல ஒரு ப்ரொடியூசராக என்னால் ஒரு காரணம் சொல்ல முடியும் ஜெயிச்சதுக்கு காரணம் இருக்கு தோத்ததுக்கு காரணம் இருக்கு எல்லாமே லேர்னிங் தான் இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஜிகிரண்டா டபுள் எக்ஸ்க்கு நிறைய பிளானிங்ஸ் பண்றப்போ குறிப்பா வந்து எலிஃபென்ஸ் வச்சு லைவா ஷூட் பண்ணலாமா இல்ல சீஜில போகலாமான்றத மென்ஷன் பண்ணியிருந்தார் நிறைய இடத்துல எனக்கு அது வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பட்ஜெட்டோடைய ஒரு விஷயங்கள் ஒரு இருந்துச்சு இன்னொரு பக்கம் அதை வந்து சீசியா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் பரவாயில்ல இது தைரியமா இறங்கி பண்ணலான்ற ஒரு சேலஞ்ச் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ அஸ் அ ப்ரொடியூசர உங்களுக்கு அதை அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பட்ஜெட் வைஸாக இருக்கட்டும் அந்த எலிஃபென்ட்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணி அதுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஜிகிரதண்டா டபுள் எக்ஸ்ல ப்ரொட்யூசரா நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் இல்லைங்க அதான் நான் அகெயின் ஐம் டெல்லிங் சி சேலஞ்சுன்ற வார்த்தையை வந்து இட்ஸ் 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 டெஃபினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் பீப்பிள் ஆக்சுவலா ஓகேங்களா ஸோ இதில் சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா ஐ மீன் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே க்ரியேட்டிவ் சேலஞ்சஸ் ஸோ இப்போ இப்போ நான் என்ன சொல்வேன் நீங்கள் நெஜ எலஃபென்ஸ் வேணுமா நெஜ எலஃபென்ஸ் வச்சுக்கோங்க சிஜியில் வேணுமோ சிஜியில் பண்ணிக்கோங்க பட் நெஜா எலெஃபென்ஸை வச்சு நம்ம அங்கே கிரியேட் பண்ணுற சீக்குவன்ஸஸ் பண்ண முடியாது ஒரு நெஜா எலெஃபன்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும் இவ்வளோதான் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இப்போ அங்கே உள்ள சீக்வென்ஸுக்கு நம்ம சிஜி தான் பண்ணியானோம் அந்த நேரத்தில் வந்து திருசர் அண்டு கார்த்திக் சுப்ராஜ் போத் டிசைடட் இதை சிஜியில் புல் ஆஃப் பண்ணிடலான்ட்டு பட் புல் ஆஃப் பண்ணிடலான்றபோது சிஜியில் லைட்டாக தப்பானால் கூட ரொம்ப அப்சர்டாக தெரிஞ்சிடுவோம் ஏ இது நல்லா இல்லைன்றது பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து திருசாருக்கு இருந்துச்சு கார்த்திக் இருந்துச்சு பண்ண விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு இருந்துச்சு ஸோ அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ செலவு பண்ணோம்ல அதுதான் ப்ரொடியூசரோட வேலை அது என் ஆஃப் த டே அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லை நான் இப்போ ஒரு இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு இட்லி சாப்பிட்ணா அது இட் டோன்ட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி ஓகேங்களா பசிக்கு தான் நான் உணவு பசிக்கு நீங்கள் சாப்பிட்டு தான் அப்போ பசின்றது அந்த கிரியேட்டிவ் தீனி அதுக்கு என்ன தீனி கொடுக்கணுமோ அது நீங்கள் கொடுத்து ஆனால் அப்போ தான் அதோட அவுட்புட் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அங்கே போய் நம்ம நம்பர் வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது ஐயோ ஓவராலாக இவ்வளோ தான் இதுக்கு மேலே பண்ண முடியாது இதுக்கு மேலே பண்ண முடியாதுனா ப்ராடக்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ சில நேரம் யூ டேக் தட் பியாண்ட் ரிஸ்க் பிலீவிங் இன் த ப்ராடக்ட் அண்ட் த ட யூனோ இன்னும் அப்படி தான் அண்ட் இட் ஒர்க் வெல் எலஃபெண்ட் சீக்வென்சஸ் ஆகட்டும் ஏன்னா படத்தோட கோர் அது அங்கே நீங்கள் வந்து சொல்ல முடியாதுல்ல தக்குடி யாராவது எலஃபென்ட் எதுக்கு நம்ம வேணால் மான சுடுவோம்னு சொல்லியிருக்கலாம் ஓகேங்க வேறு பட் கிரியேட்டிவ் விஷன் ஆஃப் த டைரக்டர் என்னவோ அதுதான் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணமோ அதுதான் தான் பண்ணணும் ஒரு எலிஃபெண்ட் சீக்வன்ஸ்க்காக வேண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது தாண்டி அந்த படம் முழுக்கமே வந்து ஒரு காஸ்ட்யூமாக இருக்கட்டும் காஸ்ட்யூம் கூட வந்துட்டு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒட்டலப்பா அப்படின்னு வந்து ஈஸியாக எல்லாரும் சொல்கிற மாதிரியான ஒரு படம் அந்த படம் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதை தாண்டி போகலாம் இல்லை அதுக்குள்ளேயும் முடியலாம் அப்படின்றப்போ உங்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரியில் ஏதாவது நடந்திருக்கா இல்லைங்க கருத்து வேறுபாடு எங்களுக்கு அது எப்படி சொல்றது பேட்டம் போதே நடந்துருச்சு ஓகேங்களா அது அது சி அட் எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி ஃபார் மீ ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன் பிஸ்னஸ் கம்ஸ் நெக்ஸ்ட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை வேணும் ஃபேமிலி ஸோ பேட்டும் போது இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு ஒரு ஒரு கடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நடந்து வரேன்னா அவன் என் கண்ணை பார்க்க மாட்டேன்றான் நான் அவன் கண்ணை பார்க்க மாட்டேன்றேன் அப்புறம் நான் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நான் பேர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன் அழுதுட்டேன் இது என்னது இது சி இதுக்கு எதுக்கு நம்ம இங்கே வந்தோம் தேவையே இல்லை நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம் இது வந்து கரெக்டாக இல்லை இது ஆக்சுவலாக அப்படின்னோடனே தென் வி ரியலைஸ்டு ஆக்சுவலி ஓகே திஸ் இஸ் நாட் ஒர்த் இட் மேன் அட் என் ஆஃப் த டே நம்ம ஏதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் வீ கேன் ஏன்னா எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கேட்பாங்க எப்படி மாமன் மச்சம் இத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கீங்க இப்படின்னு ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்கல்ல இப்போ இப்போ நல்லா இருந்துட்டோனாலே பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு ஏன்னா அப்படி தான் உலகம் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ எங்களுக்குள்ள வி ஹாவ் தட் வெரி யுனீக் இக்குவேஷன் பிகாஸ் ஹீ இஸ் ஜஸ்ட் நாட் மை மச்சா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை மென்டர் இஸ் மை பிரதர் அண்ட் லா இஸ் ஃபேமிலி அண்ட் இஸ் மை அக்கம்ப்ளஸ் நாங்கள் நாங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்றா தான் இருந்திருக்கோம் ஏன்னா கல்யாணம் ஆன ஆனவொன்னே நாங்கள் மூணு பேர் ஒன்றா தான் வாழ்ந்தோம் அதுலேயே எங்களுக்கு வந்து வி ஹேட் தட் ராப்போ ஸோ அந்த பேட்டைக்கு அப்புறம் தென் ஐ டிசைட் அட் சி இது இட்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே ஓகே அதில் அவனை பற்றி புரிதல் நிறையா எனக்கும் ஒரு டேரக்டராக வந்துச்சு கார்த்திக் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வரான்ற புரிதல் இருந்துச்சு அது அங்கேயே எங்களுக்கு இருந்ததுனால விட்டு நாவ் எனி ப்ராப்ளம்ண்டா விர் வெரி கிளியர் அபவுட் வாட் வி ஆர் கெட்டிங் இன் டுட் வாட் விஆர் ட்ரைங் டு டூ இட் இஸ் அ மியூச்சுவல் டிஸ்கஷன்

கனெக்ட் அந்த ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்புராஜும் அப்படிதான் போட்டி போட்டுப்பாரு அவர் யார் யாராவது ரஜினி ஃபேனா இருந்தார் அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட்டா ஓகே கடையில போட்டி எல்லாம் அவர் தான் ஓகே சார் நீங்க ரெண்டு பேரும் பல விஷயத்துல யூனேட் ஆகியிருக்கீங்க அப்கோர்ஸ் தலைவர் ரஜினி சாரோட ஸோ பேட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும் ரெண்டு பேருக்கு ஸோ அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து பாபி சிம்மா கொஞ்ச நேரம் பேசினா கூட நான் வந்து பொறாமை பட்டேன் உங்களுக்குள்ள அது நடந்திருக்காங்க இல்லை இல்லைங்க இப்போ ஏன்னா பேட்டையை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஸ் சார் ஸோ தலைவர் வந்து சி நமக்கு பார்க்கறதே வந்து அதிர்ஷ்டம் அதை தாண்டி பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒட் வாட் ஓட் யூ கால் இட் அஸ் யூ லேவ் சர்டன் செக்லிஸ்ட் இன் யோர் லைஃப் ரைட் அதில் வந்து இது ஒரு செக்லிஸ்ட் தலைவர் என்றைக்காவது நம்ம வாழ்நாளில் தடவை பார்த்துருக்கோம் அதுதான் என்னோட செக்லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம் ஸோ இது போது வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டு இங்கே டூ இங் இன் அண்ட் டார்ஜிலிங் ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் கல்யாணம் பார்ட்னர் யாருமே தூங்கலை ஏன்னா எங்களுக்கே புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் வந்து ஒரு மூன்று கோடிக்கு ஒரு படம் பண்ணேமே அதம்மான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பன்னெண்டு கோடிக்கு மோக்குறின்னு ஒரு படம் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து நான் வந்து சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுற இதெல்லாம் எனக்கு கிடையாது நான் அவுட் சைடராக தான் இருப்பேன் ஆனால் நம் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை ஏன்னா அங்கே மிகப்பெரிய செட்டப் அது காலில் ஒரு ஆறு மணிக்கு நானும் என்னோட நண்பன் கல்யாண் பார்ட்னர் வந்து வெளியே வரோம் ஆக்சுவலாக சரி ஆல் ஓகேவா கார்ஸ் இதெல்லாம் போது டக்குன்னு கூடை போட்டுட்டு ஒருத்தர் வாக்கிங்க்கு சக் சக் சக்குன்னு வராரு நான் இப்படியே இப்படியே பார்க்குறேன் பார்த்துட்டு நீ கல்யாண் பைனி சான்ஸ் அது தலைவரா அப்படின்றேன் அப்படியே பார்த்தோம் ஆமாண்டா அவனோடனே அது ஒரு என்ன சொல்கிறது தட்ஸ் அ மோமெண்ட் தட் ஐ கேன் ஃபர்கெட் இன் மை லைஃப் ஓகே தட் ஜென்டில்மேன் தட் சூப்பர் இஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் மீ அப்படின்றது நெக்ஸ்ட் என்ன அது கட் ஆச்சுன்னா ஷோ ஷூட் ஆரம்பிச்சிட்டோம் ஷூட்டில் அப்புறம் டெய்லியும் உட்காந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுடோம் மரணமா சாங் வந்து மூணாவது நாள் எடுக்கிறாங்க எடுக்கும்போது உங்களோட அந்த என்ன சொல்கிறது உங்களோட ஐடல் உங்களோட ஃபேன் பாய் மூமெண்ட் ஒரு இடத்துல பிரேக் ஆகும்ல தலைவர் படியில் இறங்கிட்டு இப்படி பண்ணி ஒரு கண்ணடிப்பார் ஆக்சுவலாக அந்த பாட்டில் ஆக்சுவலாக அந்த அந்த ஷார்ட் போயிட்டுருக்கு நான் ஆழ ஆரம்பிச்சிட்டேன் நம்மளை அறியாம ஒரு இது ரியல் இது நடக்குது இது உண்மை அப்படின்ற ஒரு ஒரு சர்ரியல் இருந்து ரியல் சுச்சுவேஷன் ஒன்று மாறும்போது உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை கொட்டுது தண்ணி என் கண்ணிலேருந்து கார்த்திக் வந்து ஏன் எதுக்கு என்னாச்சு ஏன் அழற ஏன்னா இல்லை இல்லை திஸ் இஸ் ஹேப்பனிங் ரஜினி சார் ஹியர் இஸ் ஹியர் அப்படின்ற மொமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மோமெண்ட் ஸோ நைன்டி செவன் டேஸ் ஷூட் பண்ணோம் ஸோ என்னாச்சுன்னா அப்போ சார்ட்டை ஃபோட்டோ எடுத்தாச்சு ஸோ ஃபோட்டோ இஸ் ஈஸி அந்த இடத்துல நான் இருக்கும்போது ஐ கேன் நோ எடுத்தாச்சு என் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ஒத்தி மட்டும் தான் அவரோட எல்லா கெட்டப்லேயுமே ஃபோட்டோ எடுத்தோம் ஒரே ஆள் ஏன்னா அது கார்த்திக் ஜென்ரலாக கார்த்திக் நெவர் அலவ்ஸட் தங்கச்சிங்கிறதுனால தலைவருமே வந்து அதை ஒத்துக்கிட்டார் ஸோ அவரோட கொலாச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டியோட எல்லா கெட்டப்லேயுமே அவர் ஃபோட்டோ வச்சுருப்பான் ஸோ அப்புறம் நான் கார்த்திக் வந்து கேக்குமே நான் ரெக்வஸ்ட்டு தான் ஃபோட்டோ ஏதாவது ஒரு வீடியோவில் என்னை நிப்பாட்டி வச்சுறேன் அப்படின்னேன் பிகாஸ் யூ கெட் தட் அதனால் எனக்கு வந்து ஒரு சசி சார் குரூப்பில் ஒரு சும்மா ஒரு மெம்பராக என்னை நிற்க வச்சு அந்த ஒரு மூணு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸோ அந்த வீடியோ ஃபோட்டேஜ் என்கிட்ட இருக்கு ஸோ ஐ ஆல்சோ ஹேவ் த ப்ரைட் டெல்லிங் ஐ ஐ ஹாவ் வீடியோ ரஜினி சார் அல்லாம் உட் மீ நாட் ஜஸ்ட் த ஃபோட்டோ தடியேன் டேக் ஓ தாட் பியூட் ஃபுல் ஆக்சுவலா ஆக்டரா பாத்தோம் நீங்க வந்து என்னதான் நீங்க விருப்பம் பண்ணல விருப்பம் பண்ணலைனாலும் நீங்க அதை பயங்கரமா பண்ணியிருக்கீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க ஃபைட் கிளப்ல ஏன் சார் ஆனா பேட்ட அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் புல் கேரக்டரே ஏதாவது கேட்டு நடிச்சிருக்கேன் இல்ல அப்ப நான் நடிப்பேன் கார்த்திக் சுவராஜ் நம்பல இப்படி அவருக்கு அதே வேலையா போச்சு பாலிசுபாவ நம்மல யாரையுமே பர்ஸ்ட் அவரு இல்ல அந்த நம்பி அந்த ஜிகிரி தன்டா ரோல்க்காக சார் சொல்லுவார்

நான் வந்து ஸ்கூல் பிளேஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான் நடிக்காதவங்களாம் கிடையாது ஐ ஹவ் டன் மை ஸ்கூல் பிளேஸ் அண்ட் தோஸ் திங்ஸ் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஐ கேன் ஜஸ்ட் டூ ஐ எம் வெரி குட் அட்டட் ஆக்சுவலி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா உரியடி விஜய் இருக்கார் இல்லைங்களா இஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ் ஆக்சுவலி ஸோ ஒரு நாள் கான்வர்சேஷனில் சும்மா ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லு தலைவா என்ன தலைவா எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலைவா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் கோச்சுக்க மாட்டிங்கல்ல அப்படின்னாரு நீ என்ன வேணா கேளு தலைவா என்ன கோச்சுக்கு போகிறேன் அப்படின்னே தலைவா என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது நடிக்கிறீங்களா அப்படின்னாரு நான் சிரிச்சிட்டேன் யோ நல்லா தானே இருக்கேன் ஏ ஏன் ஏன் இப்படி தேவையில்லாத வேலை என்ன தலைவா சாச்சா இதில் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒன்று அவங்க என்னையை கேட்டு இதை கேட்குறதுல ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் யாரும் கேட்க போகிறது கிடையாது பட் அந்த காரணத்தை தாண்டி எனக்கு என்னென்னா நடிக்கிறதுக்கு ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க யாரோட வாய்ப்பை போய் எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது இப்போ அப்போ ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நானே ப்ரொடியூசர் உனக்கு உனக்கு என்ன தேவை சொல் உனக்கு தாடி வச்சு ஒரு ஆள் வேணுமா ரகடாக ஒரு ஆள் வேணுமா ஏன்ட்ட நூறு ஃபோட்டோ இருக்குது நான் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அதுலேருந்து யாராவது சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ரெண்டு பயம் ஒன்று வந்து நடிக்கிறதுன்னா எல்லோரும் உடனே குடுகுடுன்னு போயிடுவாங்க எனக்கு அந்த எண்ணம் கிடையாது எனக்கு என்னென்னா ஒருவேளை அது தப்பாகிடுச்சுன்னா என்னை ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்னெக்ஸ் எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக பாதி விஷயங்கள் ஏன்னா ஐ பிலாங் டு அ ஜென்ரேஷன் விச் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆனலாக் டு டிஜிட்டல் நான் நடுவில் இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ எனக்கு ஆனலாக் ரொம்ப பிடிக்கும் டிஜிட்டல் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை இப்போ வரைக்குமே என்னோடய படங்களை பற்றியும் நான் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஏன்னா எனக்கு எனக்கு ஆனஸ்ட்டாக தெரியாது போய் எல்லாரையும் டேக் பண்ணிட்டு யாரையாவது விட்டோம் நான் அவங்க கோச்சுக்கிறாங்க நமக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நமக்கு தெரியாதனால நான் அதுக்குள்ளே பெருசாக ஈடுபாடு பண்ணுறதில்ல என்ன ஸ்டோன் பெஞ்ச் பண்ணதோ சும்மா அதை ரீட்வீட் அப்படின்னோட போட அதுவே நான் கற்றுக்கிட்டேன் இப்போ தான் ஆக்சுவலி ஸோ ஐம் நாட் அ வெரி டிஜி பர்சன் ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு பயமும் இருந்தபோது நான் சொன்னேன் அல்ல தலைவா நீங்கள் நீங்கள் பண்ணுங்க ஏன்னா என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சீரியஸில் ஒரு அசிஸ்டண்ட் அங்கே இருந்தார் அவர் தான் வந்து இவரை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற கரண்ட் லுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா உடனே எனக்கு பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னாரு சரி தலைவா யூ கன்வின்ஸ் மீ வாய் ஐ ஷுட் டூ திஸ் ரோல் அப்படின்றத கேட்டேன் உடனே அவர் வந்து இல்லை தலைவா எனக்கு ரக்கர்டு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எனக்கு எக்கச்சக்க ப்ரொஃபைல் இருக்குது நான் எடுத்துருவேன் ஆனால் உங்கள் கண்ணில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது எனக்கு அந்த இன்னசென்ஸ் வேணும் நீ நல்லவன் நீ தான் ரகடா காமிச்சாலும் உன் கண்ணில் அந்த நல்லவன் இருக்குது நீ நல்லவன்றதை மாற்றவே முடியாதுன்றாரு நான் விழுந்துட்டேன் என்னை நல்லவன் டேடா அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் நோ ப்ராப்ளம் நான் ஆடிஷன் பண்ணுறேன் ஆடிஷனில் தெரிஞ்சிடும் உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கன்னா ஸோ அபாஸ் இஸ் த ட டிரெக்டர் வெரி ஸ்வீட் கை ஆக்சுவலி ஸோ ஆடிஷன் பண்ணோம் பிரிட்டோன் ஒரு கேமராமேன் இன்ட்ரொடியூஸ் சொன்னார் இதே வர லைக் சூப்பர் ஃப்ரெண்ட்லி வித் மீ அதுமாதிரி லைக் நான் ஜாலியாக என்னடா சொல்லுங்கடா அப்படின்னு என்னோட பர்சனாலிட்டிக்கும் அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ட்ரடிக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் ஐ ஜென்ரலி லிவ் மை லைஃப் அண்ட் வாட் தட் லைஃப் இஸ் ஆக்சுவலி பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஏதோ அப்படியே ஜாலியாக பண்ணிட்டேன்

அவர் மனசுக்குள்ளே என்னை திட்டுவாரு ஏன்னா ஒரு ஈபியோட வேலை வந்து கிரியேட்டிவ் தாண்டி ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளவு சேவ் பண்ணி கொடுக்க அவரோட என்னோட இபி பேர் அசோக் நாராயணன் அவர் இல்லைன்னா நான் இல்லைன்றது இருக்க முடியாது என்னோட கான்செப்ட் என்னன்னா கடவுள் இது எனக்கு திருப்பி கொடுக்கணும் அது வரும் இல்லைன்னா வராது படம் அது படம் அதுக்கு மக்கள் போய் பார்த்தா பார்ப்பாங்க பிடிச்சா அது திருப்பி வரப்போகுது இல்லாட்டி இது இல்ல எது கொடுத்தாலுமே வராது இல்லை இந்த எக்ஸ்ட்ரா பன்னெண்டுல ஒன்றும் ஒரு மேட்டர் போறது இல்லன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலாக அஸ் அ ப்ரொடியூசர் உங்க பாயிண்ட் ஆஃப் இல்ல ஒரு டேரக்டர்னா இந்த டைரக்டர்க்கு வந்து நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன் அவர் வராருனா ஓகே டன் அப்படின்னா ஏதாவது ஒரு மூணு டேரக்டர் நேம் சொல்லுங்க சார் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் மூணு படமும் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த மூணு வருஷத்துக்கு நான் பண்ணிட்டு போயிருக்கேன் அவர் ஒத்துக்கிட்டார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒன்னு சொல்லுங்க சார் கார்த்திக் சுப்ராஜ் இல்லாமல் இல்லைங்க அப்படின்னு இல்ல அதாவது சி பெரிய டைரக்டர் பேர் சொல்ற இடத்துல நாங்க இன்னும் வளரல அல் பி ஹானஸ்ட போர்ட் ஓகேங்களா அந்த இடத்துக்கு நான் இன்னும் வளரல வந்தாலும் பேர் சொல்லுவேன்னா எனக்கு தெரியாது அவங்கலாம் ஒருவேளை யாராவது எங்கள பாத்து பண்ணணும் தாராளமா சார் வந்துட்டு வந்து நல்ல சம்பாதிச்சிட்டு இருந்தோம் பேசாம அதே கண்டினியூ பண்ணிருக்கலாம் இவ்ளோ மாதிரி ஓகே அது எவ்வளோ பேத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஐடியில் நான் சம்பாதிச்சேன் நான் இல்லைன்னு சொல்லலை இங்கேயும் நான் சம்பாதிக்கலன்னு நான் சொல்லலை ஓகேங்களா நான் வந்து எப்படி பார்ப்பேன்றதை சொல்கிறேன் கரெக்டு நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு ஐடியில் ஓகே எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பவுண்டு சம்பளம் நான் யூகேவில் இருந்தபோது ஓகேங்களா ஸோ ஐநூறு பவுண்டுனால் எவ்வளோ இன்றைக்கி விலைக்கு நூறுரூவான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்ளோ வரும் கணக்கில எவ்ளோ ஸ்ட்ராங்னு பாப்போம் சொல்லுங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா பரவாயில்ல ஸ்ட்ராங்கா இருக்கு சோ அப்போ இருபது நாள் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்ளோ பத்து லட்சம் ரூபா டாக்ஸிக்ஸ் போய் உங்க கைக்கு வந்து ஆறு டு ஏழு லட்ச ரூபா சம்பளம் மாசத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க சார் வருஷத்துக்கு ஒரு செவன்டி ஃபோர் லேக்ஸ் ஓகேங்களா சோ என்னோட தகுதிக்கு நான் அந்த நேரத்துல எம்பநாலு லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன் காலங்கள் கடந்துருச்சு பத்து வருஷம் ஆச்சு விலைவாசி ஏறிடுச்சு இது எங்கே போய் நிற்கும் ஒரு இருந்தா ஒரு எண்பத்தி நாலு லட்சம் வந்து ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் நிற்கும் என்னோடய ஒர்த் எவ்வளோ அவ்வளோதான் நான் சினிமா வந்துட்டேன்றதுக்காக நான் அதை தாண்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஸோ இதுதான் என்னோடய எண்ணம் நான் அதை சம்பாதிச்சேன் அது சினிமாவில் சம்பாதிச்சாலும் சரி ஐடியில் சம்பாதிச்சாலும் நான் சந்தோஷம் என்னோடய டார்கெட் அவ்வளவுதான் அது வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் என்னன்னா இதை வர்ட்டிகலாக ஒரு பிஸ்னஸ்ஸாக நான் பார்ப்பேன் இப்போ பணம் நிறையா வருதுன்றதுக்காக நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது நான் யாரும் வி ரீஇன்வெஸ்ட் ஏன்னா விர் பில்டிங் பிராண்ட் ப்ராண்ட் ஃபார்ஸ்த் பிராண்ட் வேல்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன் எடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த சம்பளம் மார்க் நான் சொல்லிட்டேன் நீங்க இறுதி படத்தினோட ஒரு கனெக்ஷனா இடையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது வரைக்கும் நடந்த ஏதாவது டேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூஸ் நடக்குதா அது நான் நடக்க கூடாதுன்னு பாத்துக்கிறோம் நாங்க வி ப்ரொடெக்ட் டேரக்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்டோன் பென்ஸ்ல வந்து நாங்க வந்து டேரக்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ அது அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு லைக் வந்து கதை எல்லா விஷயமும் சொல்றதை தாண்டி ஒரு டேரக்டருக்காக இயங்குற ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் சார் உங்களுக்கு லைக் அஸ் கதை சொல்ல ஒரு ஒரு வந்து கதை சொல்கிறாரு மொதல் விஷயம் நீங்கள் கதை சொல்கிறீங்க நான் கதை கேட்குறேன் கதை பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் எப்போ சார் ஷூட் போலாம் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருந்தால் தான் நான் கதையை கேட்பேன் ஸோ அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இருந்த தான் நான் கதை கேட்பேன் ஓகே ஸோ இப்போ வந்து மே மாதம் என் கேலண்டரில் வந்து இந்த மே மாதத்துக்கு நான் ஷூட் போனோம்னா போன அக்டோபர்லேயே கதை கேட்டிருப்பேன் அந்த அக்டோபரில் கதை கேட்கும்போது நான் சொல்லிடுறேன் மேலே நீங்கள் ஷூட் போகலாம் ஃபஸ்ட்டு திங் மேலேருந்து ஷூட் போலான்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து மார்ச்சில் ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்கள் சின்ன படம் ரெண்டு மாதம் உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இது ஸ்கெடியூலாக இப்போ நம்ம கதைக்கு இது பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்கு யாரை வச்சு ஆக்ட் பண்ண முடியும் இது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேலேருந்து ஷூட் போகணும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேலேருந்து ஷூட்டு எங்களோட கேலண்டர் பன்னெண்டு மாதம் இது வரைக்கும் ஸ்டோன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்ன தேதியில் ஆரம்பித்து படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகிருக்கு எங்கேயுமே எதுவுமே நின்னதில்லை எங்களால் டேரக்டருக்கு பண்ண முடிஞ்சது என்ன அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறோம் கேட்குற கதையை அவங்க பண்றாங்க அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் சேர்க்குறோம் மக்கள் பார்க்குறாங்க படம் நல்லா ஓடலன்னா அவரும் பொறுப்பு நானும் பொறுப்பு ஓகேங்களா நல்லா ஓடுனாலும் அவரும் பொறுப்பு நானும் பொறுப்பு அவ்வளோதான் சிம்பிள் அது நல்லா ஏய் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல போகிறதில்லை நல்லா ஓடிடுச்சதுனால அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னு நான் சொல்லவும் போறது இல்லையா எவ்ரிபடி டூ தக்சீஸ் ஸோ பெரிய பெராமீட்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது யூ ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி வித் தம் அதான் சொல்றேன்